செந்தில் பாலாஜி வழக்கில் திடீர் திருப்பம் ஒன்று நிகழ இருக்கிறது அதாவது செந்தில் பாலாஜி மீது கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகின்றது ஏற்பாடுகள் டெல்லியில் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அதற்கான திட்டமிடலை அமலாக்கத்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் இந்த தகவல் திமுக வட்டாரங்களை மிக பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருப்பதாக கூறப்படுகின்றது தற்போது செந்தில் பாலாஜியின் காவல் நீடிக்கப்பட்டுள்ளது அதாவது சிறை காவல் என்றுடன் முடிவடைகின்ற இந்த சூழ்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் இதையடுத்து சிறப்பு நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி சிவகுமார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் காவலை நீடித்து உத்தரவிட்ட நிலையில் நீதிமன்ற காவலை வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளாராம் அமலாக்கத்துறையின் கஸ்டடியில் ஐந்து நாட்கள் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அப்போது அவர் குறிப்பிட்ட தகவல்கள் வீடியோவாகவும் ஸ்கிரிப்டாகவும் எழுதப்பட்டுள்ளது இதனை வைத்து தற்போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இறங்குவதற்கு முன்பே பல ஆதாரங்கள் திரட்டியதாகவும் விசாரணை போது பல தகவல் கிடைத்ததாகவும் ரேடின் போது பல ஆதாரங்கள் கிடைத்ததாகவும் கூறப்பட்டது தற்போது அதனை ஒப்பிட்டு பார்க்கும் விவகாரம் டெல்லியில் ஈடுபட்டு வருகின்றதாம் இதனை வைத்து ரிப்போர்ட் தயாரிக்கப்பட்டு கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் அமலாக்கத்துறை திட்டம் திட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் நேர்களே இந்த சம்பவம் குறித்த உங்கள் கருத்துக்களை கமிட்டி வாயிலாக தெரிவிக்கலாம்